நீங்கள் பார்ப்பது காரைக்குடி நியூஸ் சேனல். தேவக்கோட்டை அருகே நல்லாங்குடி கிராமத்தில் கோவில் திருவிழாவை ஒட்டி மாட்டு வண்டி எல்கை பந்தயம், 56 ஜோடி மாடுகள் பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே நல்லாங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வேம்புடைய ஐயனார் கோவிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மாடுகள் பங்கேற்றன. 4 பிரிவுகளாக நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் நடுமாட்டில் 11 ஜோடி மாடுகளும், பூஞ்சிட்டு 21 ஜோடி மாடுகளும், பெரிய மாட்டில் 10 ஜோடி மாடுகளும், கரிச்சான் மாட்டில் 14 ஜோடி மாடுகளும் பந்தயத்தில் கலந்து கொண்டனர். பெரிய மாட்டிற்கு 10 மைல் தூரம், நடுமாட்டிற்கு 8 மைல் தூரம், பூஞ்சிட்டு மாட்டிற்கு 5 மைல் தூரம், கரிச்சான் மாட்டிற்கு 6 மைல் தூரம் பந்தய எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டது. பச்சை கொடி அசைத்தவுடன் சாரதிகள் தங்களின் இலக்குகளை நோக்கி மாடுகளை அனல் பறக்க ஓட்டிச் சென்றனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தை சாலையின் இரு புறங்களிலும் ஏராளமானோர் நின்று கண்டு ரசித்தனர். காரைக்குடி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க காரைக்குடி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க.